பொதுவாகவே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தையோட ஃபேஸை ரொம்ப சீக்கிரமாக ரிவீல் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இங்கே ஒரு நடிகை அவங்களுடைய குழந்தைக்கு பிறந்த அணிக்கே பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அணிக்கே அவங்களுடைய குழந்தையுடைய ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆமாங்க தல தளபதி உலக நாயகன் இப்படி பல பிரபலமான நடிகர்கள் கூட நடித்த காஜல் அகர்வால் கிச்சுலு அப்படின்ற ஒருத்தவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இவங்களுடைய திருமணம் ரொம்பவே கோலாகலமாக நடந்தது நிறைய பிரபலங்கள் விர்ச்சுவலாக வந்து விஷ் பண்ணாங்க ஏன்னா அது கொரோனா டைமாக இருந்ததனால தான் மும்பையில் இவங்களோட மேரேஜ் கோலாக அகலமாக நடந்தாலும் கூட்டத்தை சேர்க்கல மேரேஜ்க்கு அப்புறம் நடிக்க மாட்டாங்க அப்படிலாம் நினைச்சாங்க ஆனால் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய கணவர் நடிக்க ஓகே சொன்னது தாங்க என்னுடைய கெரியருக்கு என்னுடைய கணவர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு இன் கேஸ் எங்களுக்குன்னு ஒரு பேபி நாங்கள் பிளான் பண்ணும்போது போது என்னுடைய குழந்தைக்காக நான் நடிக்கிறத கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைப்பேன் அது என்னுடைய கணவருடைய விருப்பத்துக்கு மாறாக இருந்தாலும் சரி நான் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அதனால இன்னும் ஒன் இயர்ல எங்களுக்கு பேபி வந்துடும் கண்டிப்பாக நான் கொஞ்சம் நல்லா பிரேக் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் முடிஞ்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இவங்க நினைச்ச மாதிரியே ஆண் குழந்தை தான் பிறந்திருக்காராம் ஸோ இந்த விஷயத்த நீத்தே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய சிஸ்டர் குழந்தை பிறந்த அன்னைக்கே அந்த குழந்தையுடைய போட்டோவை ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாம குழந்தையுடைய நேமையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க அஜல் அகர்வால் அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்க மாதிரி கிஸ் பண்ற மாதிரி போட்டோவை ரிவீல் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து கௌதம் கிச்சலு என்ன போஸ்ட் பண்ணிருக்காருனா உங்க எல்லாருடைய பிளஸிங்ஸ் தான் எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்காரு அதனால உங்க எல்லாருக்குமே நாங்க எங்களுடைய குழந்தைய காட்டணும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்களுடைய குழந்தைக்கு அழகா அழகான பேரும் வச்சிருக்கோம் அது என்ன பேர்னா நீல் கிச்சலு தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் உங்களுடைய பிளஸிங்ஸ் எங்களுடைய குடும்பத்தினருக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு கியூட்டான கார்டு மூலயமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த கார்டும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இருக்கு அது மட்டும் இல்லாம கிச்சலுன்றது இவருடைய நேமுக்கு பின்னாடி வரதுக்கான முக்கிய காரணமே காஜல் அகர்வாலுடைய கணவருடைய வம்ச வழி நேமாங்க தான் இந்த நேமா வச்சிருக்காங்களாம் காஜல் அகர்வால் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே இந்த கேப்ஷன் அண்ட் இந்த போஸ்டுக்கு வாழ்த்துக்களை வராங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது தான் நான் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் பாவணி பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு அமீர் வெளி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள காதல்லாம் கிடையாது அங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி தான் பழங்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்குள்ள காதல்லாம் ஒண்ணு இல்ல அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வர்றான் அப்படின்ற எல்லாம் சொல்லியிருந்தாங்க பாவனி ஆனா இப்போ ரியாலிட்டி ஷோல எல்லாவனையும் போட்டு அடைச்சிட்டாரு அமீர் அதுவும் விஜய் டிவிலாம் இல்லங்க ஜீ தமிழ்ல தான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணிருக்காரு இங்க ஸ்டார்ட் மியூசிக் மாதிரி அங்கேயும் ஒரு ஷோ போயிட்டு இருக்கு அந்த ஷோல ஒரு டீம்ல செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க அதாவது சீரியல் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க இன்னொரு டீமுக்கு பாத்தீங்கன்னா மூணு பேர் பிக் பாஸ் பிரபலங்க வந்திருக்காங்க அமீர் பாவனி இசைவாணி இவங்க மூணு பேர் தான் வந்திருக்காங்க என்னோட லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு வீட்டுல கேட்டுட்டே இருக்காங்க என்னோட லைஃபே இவதான் அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சரி எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன் நீ சொல்லு இப்படி எல்லா கேமரா முன்னாடியும் கேட்டுட்டாருங்க அமீர் பாவனி இதுக்கான பதில என்ன சொல்ல போறாங்க எப்படி சொல்ல போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த ஒரு அப்டேட்ல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு உடனே நம்ம சினி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க